அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழக மீன்வள துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு ஜாப் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 433 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளிகேஷன் பண்றது அப்படின்றத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அபிஷியலா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வருது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளை பண்றது ஃபுல்லா எல்லாமே டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. மொத்தமா நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 433 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஃபிஷிங், ரெவன்யூ வில்லேஜ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதும், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஃபிஷரிஸ் சயின்ஸ் இல்லைனா மெரீன் பயாலஜியோ இல்லை ஜாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து கிடைக்கல அப்படின்னா வித்தவுட் மேலே கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் அதர் கிராஜுவேட்ஸ் கூட வந்து இதுக்கு செலெக்ஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, ஃபிசிக்ஸ் வந்து யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நாலேஜ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த ஜாப்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்க கேண்டிடேட் கண்டிப்பாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலிஜிபிள் கிரிட்டீரியால வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லோக்கல் வில்லேஜ் இல்லைனா ரெவன்யூ வில்லேஜில் இருக்கக்கூடிய லோக்கல் பர்சன்ஸ்க்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறதாகவும் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியால அதான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எந்தெந்த ஃபிஷரிங் ரெவன்யூ வில்லேஜ் அப்படின்றத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாப் தான். இதுக்கு மந்த்லி உங்களுக்கு சேலரி வந்து 15,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நேம் வந்து ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சகர் மித்ரா அப்படின்ற பேரில் தான் வந்து இதை கால் ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்ல உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன்ஸை அனுப்பலாம். இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். பியூர்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை அனுப்புங்க. இந்த அப்ளிகேஷனில் உங்களோட ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதை டிகிரி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றனால டிகிரி படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் போஸ்டல் அசிஸ்டன்ட் டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினா நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப் ஆஃபீஸர்ஸோட அட்ரஸும் என்ன அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சகர் மித்ரால லிஸ்ட் ஆஃப் கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜ் ஆஃப் தமிழ்நாடு எதாவது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லேஜோட நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் இருக்குது, அதே மாதிரி திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து எந்தெந்த வில்லேஜ் அப்படின்றதே மேலே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு லிஸ்ட் இருக்குது சென்னைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டும் இருக்குது. செங்கல்பட்டுலேயும் இருக்கவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். விழுப்புரம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடலூரும் வந்து கொடுத்துருக்காங்க. கடலூரில் எந்தெந்த வில்லேஜ் வந்து இந்த கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜஸாக வந்து இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினத்துக்கு அப்புறம் திருவாரூர், தஞ்சாவூர் இருக்குது. அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ரெண்டு லிஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ராமநாதபுரம், ஸோ ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 143 வரைக்கும் வில்லேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தூத்துக்குடி, அண்ட் வந்து திருநெல்வேலி, அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியும் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுலேயும் வந்து இந்த கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ், அண்ட் அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வில்லேஜும் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிகிரி ரிலேட்டடாக படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய மற்ற குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக இருக்கவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு இல்லை. ஸோ இதில் வந்து கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி யூஜி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஜாபை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.